சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் அசிங்கம் பேசாம கிடாவட்ட நேரம் ஆயிருச்சு வர சொல்லு சொல்றேன் ஆன்மீக பக்தவுடி பொதுமக்களே கிடா வெட்டுவதற்கு நேரங்காலம் ஆகி கொண்டிருப்பதால் உடனே ஆலயத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விழா கமிட்டியர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். கிடா வெட்டுவதற்கு நேரங்காலம் தாமதம் ஆகி கொண்டிருப்பதால் கிடா வெட்டக்கூடிய அன்பு கிராம பொதுமக்கள் மற்றும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். நிர்வாசகர்கள் அனைவரும் வருக. அப்போ ஒரு கோமாளியுடைய தன்மை அசிங்கம் பேசாம மக்களை சிரிக்க வைக்கணும். சரிங்க, இப்ப நான் கேட்டது உங்களுக்கு அசிங்கமா நான் பேசுறேன்னா அசிங்கமா கிடையாது. நாடகங்கிறது நாடு கூட்டல் அகம். இந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றது நினைவுபடுத்துறது நாடகம். அதனால மக்கள் கேட்டல அவர் சிரிச்சாகல, இது ஒரு ஆள் சிரிச்சாகல, அவங்க சிரிக்கணுங்கிறது தான் நான் கேட்டேன். சரி, ஏன் நீங்க கோபப்படுறீங்க? என்ன கோபம்? ஒரு கால நேரத்துல அப்ப நான் சொல்றது நம்ம ஊர் மானூர் நாடகம் சொன்னா சைக்கிள் டயர் கொளுத்திக்கிட்டு அந்த வெளிச்சத்திலே வந்து நாடகம் பார்ப்பாங்க. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அங்கே இருந்து நாடகம் பார்ப்பாங்க. நாடகம் பார்த்தா சும்மாவா குடும்பம் குடும்பமா கூட்டமா உட்காந்துருப்பாங்க. கண்ணுக்கு எட்டுனதும் வெறும் தலையாத்தான் தெரியும். சும்மா இல்ல, வந்து உட்காந்துக்கிட்டு ஏய் நாரதர் பப்புனு விடாத, பப்புனு நாரதர் விடாத, கேளு கேளு, அப்படியெல்லாம் ஏவி விட்ட கூட்டம் இன்னைக்கு எவன் ஏவி விட்டான்ல இப்படி போட்டெல்லாம் போய் கிடக்குது. அந்த ஒரு காலப்போக்கு மாறி போச்சு. ஏன் இதை சொல்லு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு நேரத்து நாடகம் வைக்கல, காலங்காலமா நாடகம் வச்சு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழி திருமண நாடகத்துல ஒரு கோமாளியும் ஒரு நாரதரும் சந்திச்சா என்ன பேசுவாங்க? வாங்க சாமி, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஒப்பன் பேர் என்ன, மோத்தா பேர் என்ன, இந்த அதை படைச்சது யாரு, இதை படைச்சது யாருன்னு கேட்கணும். நீங்க உன் பேர் என்ன, என் பேர் என்ன, எதுக்கு வந்திய, ஏன் வந்திய, உள்ள இருக்கிறது யாரு, இதைத்தான் நீங்க கேட்கணும். இதையே பேசி 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 எங்களுக்கு வாயும் புளிச்சு போச்சு, கேட்டு கேட்டு உங்களுக்கும் காதும் ஜலிச்சு போச்சு. இவங்களுக்கு இதை விட்டா வேற எதுவும் பேச தெரியாதவங்க இருக்கு. அங்கேருந்து வண்டியில வரப்போகுதே ஒரு முடிவு பண்ணிதான் வருவாங்க இவ்வளவுக்குன்னு அவங்களும் முடிவு பண்ணிடுவாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது, உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அது எனக்கு தெரியாம இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால நீங்க என்ன பேச நினைக்கிற பேசுங்க, எனக்கு தெரிஞ்சத நான் பேசுறேன். வேணா முடிஞ்சா பேசி பார்ப்போம். நீங்க சரி, ஒரு ராமாயணம் பேசுவோமா, மகாபாரதம் பேசுவோமா, திருக்குறள் பேசுவோமா, மணிமேகலை பேசுவோமா, சிலப்பதிகாரம் பேசுவோமா, இளங்கோடலை பத்தி பேசுவோமா, எல்லாமே பேசுவான், பேசத்தான் வந்திருக்கிறான். அது சம்பந்தமா பேசக்கூடிய ஆளுகள்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஆனா வேங்க இடத்துல சேர்ந்த முதலை வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குது, அதே பறவை இடத்துல சேர்ந்த வவ்வா வந்து குட்டி போட்டு பாய் விட்டுது. அது எதுக்காக? அது என்னுடைய தந்தையோட வளைப்பு. ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறீங்க? தோல் காது குட்டி துளைக்காது முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோல் காது அந்த காது வந்து காதோட தோலாகப்பட்டது வெளியில உருவமாக வெளியில தெரியுது இல்ல, அந்த இடம் அந்த ஜீவராசி எல்லாம் என்ன ஒண்ணு, அந்த ஜீவராசி அனைத்துமே குட்டி போட்டு தான் பாருங்க. அதுக்கு பேர் தோல் தோல் காது குட்டி. ஓஹோ, தோல் துளைக்காது, துளை தான் ஓட்டை, இந்த தோல் இருக்காது, தோல் இந்த இது இருக்காது, அது துளை மட்டும்தான் இருக்கு. ஓஹோ, அந்த துளை மட்டுமே இருக்கக்கூடிய ஜீவராசில குட்டி போட்டு முட்டை போட்டு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும். இப்ப பாருங்க, மனுஷனுக்கு இந்த காது வெளியே தெரியுதானே? ஆமா தெரியுது. மனுஷன் தெரியுதா? தெரியுது. மாட்டுக்கு தெரியுதா? ஆமா. ஆட்டுக்கு தெரியுதா? ஆட்டுக்கு தெரியுது. யானைக்கு தெரியுது, பண்ணிக்கு தெரியுது, நாய்க்கு தெரியுது, கருல அது கூட தெரியுது. எருமை தெரியுதா? என்ன எருமை தெரியுதா? ஆக இதெல்லாம் என்ன வேணும், முட்டையா போடுறது இல்ல குட்டி தான் போடுது, குட்டி தான் போடுது. அதே மாதிரி கோழி இருக்குல்ல, கோழி. ஆமா. கோழிக்கு காடு வெளியில தெரியுமா? தெரியாது. 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 பாம்புக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதே மாதிரி பள்ளிக்கு தெரியுமா? இருக்காது. தெரியாது. இருக்காது. முதலைக்கு இருக்காது. 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 இல்ல இது இருக்காதுன்னு, இருக்காது, இருக்கு, தோல் இருக்காது. ஆ, தோல் இருக்காது. ஆக துளை மட்டும்தான் இருக்கும். அந்த துளையெல்லாம் இருக்கிறதுனாலதான் முட்டை ஓடும். முதலைக்கு காடு வெளியில தெரியுது இல்ல, அதனாலதான் அது முட்டை ஓட்டு குஞ்சு வைக்குது.
அதே மாதிரி பாப்பாவுக்கு பாருங்க பாப்பாவுக்கு மனுஷருக்கு மாதிரி காது வெளியில தெரியும் பாத்துக்கலனா எல்லாரும் பாத்துக்கல பாப்பாவுக்கு காது வெளியில தான் தெரியும் இப்படி தான் தெரியும் அதனால தான் அது குட்டி போட்டு பாருது சந்தோஷம் உங்களோட பதில் உண்மையான பதில்ங்கறத நான் சொல்லல அவங்களே ஏத்துக்கிட்டாங்க मनिया இப்படி தான் தெரிஞ்சிருப்பானே எனக்கு தெரிஞ்ச பதில் அவ்வளவு விளக்கம்
विवसाय विजय यूरिया Thank you.
பழனிசாமி வந்தாரை வரவேற்பதே தமிழ் பண்பு. போல பம்பு அப்படியா குல பண்பு. தமிழ்நாடு வந்தாருக்கு முதல்ல தண்ணீர் குடுக்கணும். நாரத வைத்து தண்ணி இறங்க மாட்டார். தண்ணி இல்லாம என்ன தோச்சுக்கலாம்? காத்து காத்து இருக்கக்கூடிய தாங்கள் ஓஹோ இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா வந்தவருக்கு ஒரு வரவேற்பு Thank you.
மலைவர் நாட்டினே